வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், வெல்கம் டு எல்ஓடி கேமர்ஸ். நான் உங்களுடைய எல்ஓடி ஆரோஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் நம்மளுடைய ரூம் மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 92 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வல்ஃப் பேக்கில் வந்து மூணு பேர் வர வேண்டியது இருக்குது. எல் டூ கேல ஒரு மெம்பர் இல்லை, எஃப்ஓரியில் ஒரு மெம்பர் இல்லை, கோப்ரா டீமில் ஒரு மெம்பர் இல்லை, பாட்கில்லர்ஸில் ஒரு மெம்பர் இல்லை, அப்புறமா நம்மளுடைய ஹெச்விகே கில்லர்ஸில் ஒருத்தர் இல்லை. ஸோ எல்லா டீம்ஸ்லையுமே ஒரு ஒருத்தர் இப்படி இல்லாமல் இருந்தால் என்னப்பா நியாயம் இது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய ரீபான் டீம்லையும் ஒரு ஒருத்தர் இல்லை. நம்மளோட டீம் 24 நைட் கிங்ஸ், ஸோ அவங்களும் ஒருத்தர் இல்லை அப்படின்னு இருக்குது. நைட் கிங்ஸ் இதில் இனிங் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ பேரை மாற்றி மாற்றியே வந்து புக் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டனம் தெரிவிக்கிறேன். ஸோ இப்போது 90 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ சிவராஜுடைய டீமில் வந்து யாருமே வரல. ஃபைனலாக ஒரு மினிட், வர்றவங்க வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ நிறைய டீம்ஸில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இன்னைக்கு இல்லை. ரெண்டு ரெண்டு பேராக இருக்கிறவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்றத வந்து ஒரு பாயிண்ட்டாக இங்கே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம், அடுத்தவங்களுக்கு வந்து அடுத்த மேட்சில் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லாட் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ டீம் 23 ரஷ்மி வி வோல்ஃப் பேக்கர்ஸை காணவில்லை, கோப்ராவை காணவில்லை. அடுத்தவங்க ஸ்லாட்டை இது பண்ணாதீங்க. டிஎன்ஏ நந்தா அரிபனுடைய ஸ்லாட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. வேறு யார் எல்லாம் இருக்கிறார்கள், எல்லாமே வந்துட்டாங்களா? 95 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. அட்டெண்டன்ஸ் 100% கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்குறோம். கொடுக்க மாட்டுறாங்க. நமக்கு எப்போ தான் 100 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. 96 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ யார் வரல அப்படின்னா, நம்மளுடைய ஹெச்விகே கில்லர்ஸில் ஒருத்தர் வரல, கோப்ரா டீமில் வந்து ரெண்டு பேர் இல்லை. ஸோ மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டைம் முடிஞ்சிடுச்சு. வண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைலட் கிட்ட சொல்லியிருக்கிறோம். பைலட்டே வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பைலட்டே வண்டி எடுங்க, பைலட்டே தலைவரே வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தலைவர் தூங்கிட்டாலு போல இருக்கு. ஓகே, சொன்னோடனே வண்டி எடுத்துட்டாரு. ஓகே, கொஞ்சம் அப்படியே கண்ணு அசந்துட்டாரு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து விட்டார். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன டீம்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மேல்நோக்கு பார்வை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் நைட் கிங்கில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடின் டெரிமைஸ் கேட்டிருக்கிறாரு. நைட் கிங்கில் யார் இருக்காங்க, எனிக்மா டீம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நைட் கிங்கில். அப்போது நைட் கிங் இன்றைக்கி வரவே இல்லை அப்படின்றது வந்து ஒரு இதாக தெரியுது. எனிக்மா வந்திருக்கிறாங்களா அப்படின்றது நம்ம வந்து வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்கடா, எவ்வளோ நேரமாக லோடிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏஸ், உள்ளே போயிடுச்சு. 94 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகே, 96 மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன் யூ கோபியை காமித்து கொண்டிருக்கிறார்கள். எஸ், ஒன் யூ கோபி வார்ம் அப் பண்ணிட்டுருக்காரு, பாடிலாம் அப்படியே ஃப்ரீ பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ அப்படியே ஓவராலாக பார்த்தா மரம் மறைச்சிடுச்சு. சாரி, கவரேஜ் சரியில்லை அப்படின்னு சொல்லி சுற்றுவோம். எஸ், சுற்றி வந்தாச்சு. ஸோ என்னென்ன டீம்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஆகிட்டு சிசேம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணா. டீம் ஒன் ஒன் யூ டீம் வந்திருக்காங்க. டீம் டூ நம்மளுடைய ஸ்டோனர் டீம் இருக்கிறாங்க. டீம் 3 ஐபி டீம் இருக்கிறாங்க. டீம் 4 எம்எம்ஏ இருக்கிறாங்க. டீம் 5 எல்2கே ஃபுல்லாக வந்துட்டாங்க. டீம் 6 வோல்ஃப் பேக்கர்ஸ் வந்துருக்கிறாங்க. டீம் 7 எஃப்ஓரி இருக்காங்க. அதில் வந்து மாரிஸ் மட்டும் குழம்பி இருக்கிறார், மிக்ஸ் ஆகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மாரிஸ் வந்து லாஸ்ட் மினிட் வரணுடைய டீம்னு நினைக்கிறேன். ஸோ டீம் 8 எல்ஓடி டீம் இருக்கிறாங்க. டீம் 9 கோப்ரா டீம் வந்து ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. டீம் 10 வந்து ஜி டீம் இருக்கிறாங்க. டீம் 11 வைப்பர் டீம். டீம் 12 பாட் கில்லர், மூணு பேர் தான் வந்திருக்கிறாங்க. டீம் 13 வந்து ஹெச்விகே கில்லர்ஸ், அதுலேயும் மூணு பேர் தான் இருக்கிறாங்க. டீம் 14 டி கர்மா கில்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க. டீம் 15 எனிக்மா இருக்கிறாங்க. 16 யாருன்னா டார்க் சைடு வந்திருக்காங்க. ஹெக்ஸா பாஸ், ஹெக்ஸா ஆண்ட்ராய்டு வந்திருக்கிறாங்க. மிஸ்டர் ஹெக்ஷாட்டும் வந்திருக்கிறார்.
டீம் செவன்டீன் பார்த்தா டெவில் டீம் இருக்கிறாங்க, டீம் எயிட்டீன் பீட்டா, டீம் நைன்டீன் கேம்பரில் வந்து கிரிமினலிஸ்டிக் புதுசாக ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, டீம் டுவெண்ட்டி காமரேட்ஸ் இருக்கிறாங்க, டுவெண்ட்டி ஒன் ஃபைட்டர்ஸ், டுவெண்ட்டி டூ பைரேட்ஸ், டுவெண்ட்டி த்ரீ வந்து கபி ஓபியுடைய டீம். அதில் வந்து என்னப்பா மாறி மாறி உட்காந்துட்ருக்கிறீங்க, ஒரு டீம் லாஸ்ட் மினிட் ஆல்ஃபா டீம் வந்து எக்ஸ்ட்ராவாக உள்ள வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஸோ டீம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கபி ஓபியுடைய டீம் வந்து உட்காந்துட்ருக்கிறாங்க. டீம் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ரீபவுண்டில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, லாஸ்ட் மினிட்ல ஒருத்தர் வெளியே போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாஸ் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நைன்டி சிக்ஸ் மெம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் கில்ல வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேப் வந்து ஃப்ளைட் மேப் இங்கே நம்ம ஷூட்டிங் ரேஞ்ச் பக்கத்தில் ஆரம்பித்து மிலிட்ரி பேஸில் போய் முடிஞ்சிடுச்சு. யாஸ் ஸோ எல்லாருமே ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ ரொசோக் பக்கம் வந்து ரெண்டு டீம்ஸ் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். யெஸ் டீம் மூணு டீம்ஸ் போகிறாங்க, டீம் ஃபைவ், டீம் எயிட் அண்ட் டீம் நைன் போகிறாங்க. ப்ளஸ் ஆல்சோ இன்னொரு டீமும் போகுது, டீம் சிக்ஸும் போயிட்டுருக்காங்க. எட்டு பேர் இப்போ நம்ம ஒன்பது பேர் நம்ம லைவை பார்த்துட்ருக்காங்க. வெல்கம், வணக்கம், எல்லாருக்கும் வெல்கம் கைஸ். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் லைவை பார்த்துருக்கவங்களுக்கும் மேட்ச்க்கு வந்தவங்களுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேள் அந்த முதல் கிளை எடுக்க போகும் அந்த நபர் யார், அந்த ஒருவர் நாக் அவுட்டை செய்ய போகும் அந்த நபர், அந்த கில்லை எடுக்க போகும் நபர் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படின்னா ஸ்கூலில் வந்து எம்எம்ஏ டீமும் இறங்கியிருக்கிறாங்க, பக்கத்தில் ஓடுறாங்க, வெளியிறங்கி ஓடுறா நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. நீ இந்த பில்டிங் போடா, நீ அந்த பில்டிங் போடா அப்படின்னு சொல்லி பங்கு பிரிச்சுக்கிறாங்க. குதிரா குதிரா அப்படின்னு குதிச்சு போயிட்டுருக்கிறாங்க. ஸோ லூட்டுகளை அள்ளி கொண்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல் டூ கேல என்ன பண்ணுறாங்க, பெர்விசேஜ் எம்ஒன் சிக்ஸ் வச்சிருக்கிறாரு, சோல் லெஜெண்ட் இருக்கிறார், பெக் ஃபார் மெஸ்ஸி அண்ட் அஜித் இருக்கிறாங்க. ஸோ காரை எடுத்துட்டாங்களா அப்படின்னா இல்லை, அவங்க இன்னும் லூட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வேறு எங்கே ஃபைட் எடுக்கிறாங்கன்னா ஓயோ செவர்னியில் எத்தனை டீம்ஸ் இறங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 14, 11, 23 எல்லாருமே செவர்னியில் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ கார் ஏற்றி டேஞ்சர் தீனாவை நாக் பண்ணியிருக்கிறாங்க. டேஞ்சர் தீனா ஐயோ ஓவரால் டேஞ்சர் தீனா எங்கே இருக்கிறாரு, டேஞ்சர் தீனா ஃபஸ்ட் பீட்டா ஜியோஸ் வந்து ஜி பிளாஸ்டர் நாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரெண்டு நாக் வந்து இருக்குது, இதில் யார் ஃபஸ்ட்டு சம்பவம் செய்யப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஜி பிளாஸ்டர், எஸ் ஜி பிளாஸ்டர் வந்து நாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டீம் டென், டீம் எயிட்டீன் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க. இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஜார்ஜபால் சிட்டி. ஸோ ஒன் நியூ டீம் இல்லை நம்மளுடைய ஐபி டீம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீட்டா வேணம் ரஷ் பண்ணி வந்துட்டுருக்கார் போல இருக்குது. எஸ் வந்து கொண்டே இருக்கிறார், M416 வச்சுட்டு லூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்துட்டாங்க, டே வாடா மச்சான் வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணுறாங்க, மேலே ஏறுறாங்க. அடி அடி நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள், அடி நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஜி அமேசியர் வந்து ஒருத்தர் சமம் பண்ணிட்டார் நினைக்கிறேன். எஸ் பீட்டா வேணும் சமம் பண்ணிட்டாங்க, பீட்டா டேஞ்சரையும் முடிச்சிட்டாரு. ஸோ ஜி பிளாஸ்டர் நாக்கில் இருக்கிறாரு, பீட்டா ஜூஸ் மட்டும் இருக்கிறாரு. ஓய்யோயோ முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ராகர் வந்துட்டு இருக்கிறார், ஃப்ராகரும் லிஷாவும் வேறு இடத்துல இருக்கிறாங்க, இவரையும் சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ லிஷா அண்ட் ஃப்ராகர் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ பீட்டா ஜூஸில் வந்து பீட்டா பிரைம் நாக்கில் இருக்காரு, ஷார்ட் கன் எடுத்துகிட்டு ஃப்ராகர் வராரு, போடுறா தம்பி போடுறா தம்பி அவன் அட்ரா அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிறார், பக்கத்து ரூமில் போடு போடு. மோசமான ஒரு இடமா இருக்குது, எங்கே போனார் அப்படின்னா வெளியே போயிட்டார், சம்பவம் பண்ணிட்டார் பீட்டா ஜூஸை. ஸோ பீட்டா டீம் வந்து டோட்டலாக வைப் அவுட் ஆகிடுச்சு. எஸ் ஆனால் வந்து ஜி டீமில் வந்து ரெண்டு பேர் சம்பவம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஸ்டோனர் டீமில் வந்து ஒரு நாக் வச்சிருக்கிறாங்க, யாருன்னா ஒன் யூ ஸ்மோக்கியை வந்து நாக் வச்சிருக்கிறாங்க. முடித்தே விட்டார்கள் ஐயா ஒன் யூ ஸ்மோக்கியை அப்படின்னு சொன்னால் ஸ்டோனர் ஜெஃபி வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஸோ இப்போது அதுக்குள்ளே ஒரு ஸ்குவாட் வைப் ஆகிடுச்சு, ப்ளஸ் இன்னும் சில பேர் வந்து செத்துட்டாங்க, 89 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷ் கர்சச்சு ஆரஞ்ச் அப்படின்னு இருக்கிறாங்க. தாமரை இன்று மலருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம், தாமரை ஏன்டா மலருமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது வந்து சொல்கிறவங்களுக்கு புரியும், சில டீம்ஸுக்கு புரியும். ஸோ ஸ்டோனர் டீம் வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கிறாங்க, டைனமிக் மகி இருக்கிறாரு பார்த்துட்டுருக்கிறாரு, யாருன்னா ஜி ஃப்ராகர் அண்ட் லிஷாவை பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ வேறு எங்கெங்கே டீம்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய ஆர்கஸ் முக்குன் அண்ட் ரிபன் ஹாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, லூட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எங்கே சோல் லெஜெண்டை வந்து விஷால் ராக்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாரு, இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா விஷால் ராக்ஸ் சோல் லெஜெண்டை சம்பவம் பண்ணுற ரெல்ட்டுக்கு பெக் ஃபார் மெர்சியை நாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரை முடிச்சுட்டாங்க, தினேஷ் வந்து எல்டுக்கு பெக் ஃபார் மெர்சியை முடிச்சார். இப்போ பேபி சேஜ் அண்ட் அஜித் மட்டும்தான் இருக்கிறாங்க. க்ரூட் ப்ளூ வந்து டெட் பூலை நாக் அவுட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கார் எடுக்கிறாங்க, எட்டாம் மச்சா வண்டியை கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் அடிச்சு கிளம்பிட்டுருக்காங்க. இப்போது ஒய்யோயோ அங்கேயும் இடிக்கிறார்கள் இடிக்கிறார்கள், விஷால் ராக்ஸ் வராரு ஃபயர் பண்ணுறாரு எல்டுக்கு, அஜித்துக்கு லைஃப் கம்மியாக இருக்குது, கவர் எடுத்துட்டாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா அப்படின்னு சொல்லலாம். அடி இன்னும் அடிக்கிறாங்க, இந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க எல்டுக்கு அஜித் அண்ட் பேபி சேஜ் இருக்கிறாங்க. அஜித் வண்டி ஓட்டிகிட்ருக்கிறாரு, தப்பிச்சோண்டா சாமி புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கிறேன் காப்பாத்துடா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க, குறுக்க யாரும் வராம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மதுவை நாங்கள் மவுண்ட் பைரேட்ஸை வந்து அடிச்சுட்டு இருக்கிறாரு.
ஹிப்பி மவுண்ட் பைரேட்ஸ்னு வச்சா எப்படிப்பா நாங்கள் பேரை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பைரேட்ஸை சம்பவமே பண்ணிவிட்டார்கள். ஸோ 17க்கும் 22க்கும் நம்மளுடைய மிலிட்ரி பேஸில் இது சம்பவம் நடக்குது. ஓ டெவில் டீம் வர்சஸ் கபி ஓபியோடைய டீம் மொலட்டோலாம் போட்டு வீசி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. டெவில் பியோட நாக்கில் இருக்கார் புகழ் வந்து ஆதித்யா அருணாச்சலாம் நாக் பண்ணிருக்காரு. காம்ரேடுக்கு வந்து தன்னை நேடு போட்டு நாக் பண்ணிக்கிறாரு. என்னப்பா காம்ரேடு வீட்டில் ஏதாச்சும் சண்டையா தன்னை தானே நாக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் செவன் நம்ம கிச்சில் நாக் பண்ணியிருக்கிறாரு சேம் டைம் டெவில் டீமில். ஸோ இந்த காம்ரேட் டீமில் டெவில் பிரேம் ஏகேஎம் ஸ்டான்லி எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன்ப்பா நேட போட்டு தன்னை தானே நாக் பண்ணிக்கிறாருன்னு தெரில. க்ரூட் ப்ளூ டெட் பூல் இருக்கிறாங்க, இங்கே வேறு யார் இருக்கிறாங்க இவங்க பக்கத்தில் இந்த ஏரியாவில் இதை பற்றி யாருமே இல்லையே. இங்கே எனிக்மா டீம் இந்த எஞ்சில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வெளியே ஓடிட்டுருக்காங்க. டேட் ஷாட் எஃபோரி டீம் வந்து சரியான சம்பவம் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். எஃபோரி மேக்ஸிமஸ் வந்து முடித்தே விட்டார்கள் ஐயா. ஸோ மாரிஸ் இருக்காங்க, பால் வாக்கர் எஃபோரி புகழ் வந்து எக்ஸ்ட்ரா ஹேண்டோ அடிச்சிருக்கிறாரு. கர்மா வந்து பால் வாக்கர் முடிச்சிட்டாரு. ஏகே வந்து எக்ஸ்ட்ரா பாஸை முடித்து விட்டார். ஸோ இப்போ மிஸ்டர் ஹெட் ஷாட் அண்ட் ஆதித்யா அருணாச்சலம் மட்டும் இருக்கிறாங்க. இங்கே வந்து ஏகேக்கு 1 HP லைஃப் இருக்குது, லைஃப் போட்டு விட்டார். ஸோ ஆதித்யா அருணாச்சலம் ஹெட் ஷாட்க்கு ரஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மாரிஸ் ஆல்பா டீம்லேருந்து வந்து எஃபோரி டீமில் வந்து ஜோடி சேர்ந்திருக்காரு. ஏகே வந்து டெவில் பியோட அடிச்சிருக்காரு. வைப்பர் ஜித்து வந்து அங்கே போ வைப்பர் டீமும் டி கர்மா டீமும் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா இத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கிறீங்க, அடிங்கயா அடிங்கயா அடிச்சுட்டே இருக்கிறாங்கயா. மிஸ்டர் ஹெட்ஷாட்டை நாக் பண்ணிட்டாங்க. இப்போ ஆதித்யா அருணாச்சலம் மட்டும் இருக்கிறாரு, ஹெட்ஷாட்டை முடிப்பாங்களா அங்கே அடிக்கிறாரியா. போடு போடு போடுன்னு அடிச்சுட்டு இருக்காங்க ஆதித்யா அருணாச்சலம். 1-3 நடந்துட்டு இருக்குங்க. ஓயோயோ மேடா டேய் மேடா நாடா பண்ணுறீங்க நாடா ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டென்ஷன் ஆகிட்டாரு நம்மளுடைய டார்க் சைட் டீம். ஓகே பரவாயில்ல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கோப்ரா வல்லவா வந்து அங்கே வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. கிரே வல்ஃப் வந்து அடிச்சிருக்காரு. ஓயோயோ எங்கே போச்சு எங்கே போச்சு நம்மளுடைய வல்ஃப் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோப்ரா வல்லவா இருக்கிறாரு. கோப்ரா காட் ஓபியை முடிச்சுட்டாங்க. கோப்ரா வல்லவா நாக்கில் இருக்காரு. கோப்ரா டீமே சம்பவம் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் மொத்தமாக 20 பேர்கிட்ட வந்து மொத்தமாக இப்போ சம்பவம் ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே கிரே வல்ஃப் நாக்கில் இருக்காரு. தினேஷும் நாக்கில் தினேஷும் சிவராஜும் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ கோப்ராவுடைய டீம் வந்து செதுக்கப்பட்டது. யாஸ் ஸோ ரொசோக்கு வந்து இப்போ எங்கே கோட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் மினிட் வர்ணி வந்து அந்த பக்கம் நாக் அடிச்சுட்டு இருக்கிற டி கர்மா இவ்வளோ லாஸ்ட் மினிட் வர்ணி. யாஸ் நிர்மல் ரஷ்மியும் பால் வாக்கரையும் சம்பவம் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ டி கர்மா பண்ணிச்சு வந்து வைப்பரையும் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இங்கே 3 டீம்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 14-11 அண்ட் இவங்க தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு நம்மளோட லாஸ்ட் மினிட் வர்ணி. செம்மையானுங்க ஒரு எத்தனை பேர் நாக்கில் இருக்கிறாங்க ஆடு எங்கள் அப்பா. வைப்பர் மனோஜ் அந்த பக்கம் இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து டி கர்மா பனிஷர் அண்டு கர்மா ரெக்ஸாவி இருக்கிறாரு. இங்கே ஸ்மோக்கா நேடா போட்டிருக்காரு. அடி வைப்பர் மனோஜை அடிக்கிறார். ஆடுறாடுறாடுறாண்ணா வைப்பர் மனோஜை நாக் பண்ணிட்டாரு. வைப்பர் வந்து கர்மா பனிஷர் அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. வைப்பர் ஜித்துவும் ஓடி வருகிறார். ஸோ வைப்பர் பீஸ்ட் 3 பேருமே இருக்கிறாங்க. டி கர்மாவை சம்பவம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சைடில் இந்த ஃபயர் பண்ணுறாரு வைப்பர் பீஸ்ட்டு. ஸோ அடிச்சு நொறுக்குவாங்களா அப்படின்னா லாஸ்ட் மினிட் வந்து எங்கள் வைப்பர் ஜித்து அடிச்சுட்டு இருக்காரு. வைப்பர் பீஸ்ட்டும் நாக் செய்யப்பட வைப்பர் டிஜிக்கு லைஃப் கம்மியாக இருக்குது. வைப்பருடைய டீம் சம்பவம் செய்யப்படுது லாஸ்ட் மினிட் வரணி வந்து தேர்ட் பார்ட்டி செய்து விட்டார். எத்தனை கில்ஸ் எடுத்துருக்காங்க? 2 கில்ஸ் எடுத்துருக்காங்க. 2 கில்கள் தேர்ட் பார்ட்டியில் சம்பவம் பண்ணி திருட்டு கில்களை கோபித்துள்ளார் நம்மளுடைய லாஸ்ட் மினிட் வரணி. இப்போ டி கர்மா பனிஷர் மட்டும்தான் அந்த டீமில் வந்து மிஞ்சி இருக்கிறாரு. யாஸ் அவருடைய டீமை வந்து செதுக்கிட்டாங்க. யாருன்னா நம்மளுடைய வைப்பர் டீம் வந்து செதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் மட்டும் சோலோவாக 5 கில்ஸ் எடுக்கிற கர்மா பனிஷர் நீ பனிஷ் பண்ணி எத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பர் டீமை சோலோ வாய்ப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா வேறு என்னென்ன டீம்ஸ் எங்கே ஃபைட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காம்ரேடுக்கு கப்பல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக உல்லாச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறாங்க. டெவில் பிரேம் காம்ரேடுக்கு எல்லாமே இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா கடந்து போகும் பாதை மிலிட்ரி பேஸுக்கு போகிறாங்களா இல்லை ஜோனுக்குள்ளே நம்ம போட்டிலே போயிடலான்டா மச்சான் நமக்கு வந்து எந்த பக்கமும் வந்து ஒரு சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ ஜி டீமில் 2 பேர் இருக்கிறாங்க. பக்கத்திலேயே வந்து யார் இருக்கிறாங்க என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு லூட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க இதுதான் தவறான செயல். லிஷா கிட்ட வந்து ஃபேகர் போயிட்டுருக்கிறாரு. ஸோ ஸ்டோனர் டீம் இங்கே தான் இருக்கிறாங்க. டைனமிக் மகி அண்ட் ஸ்டோனர் வண்டிக்கு போகிறாங்க. இல்லை ஸ்கோப் பண்ணுறாங்க யாரையோ பார்க்குறாங்க நமக்கு தான் யாரும் தெரிய மாட்டாங்கன்னா. ஓகே ஐபி டீம் இருக்கிறாங்க. ஸ்டோனர் விஜய் வந்து நாக் பண்ணிட்டாங்க. இப்போ டைனமிக் மாகி ஆர்சி பாய் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸ்மோக்குகளை போடுங்கடா அள்ளி குவிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குவிக்கிறாங்க. ஸ்டோனர் விஜயை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா வண்டியை வந்து வெடிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்மோக்குகள் வந்து விட்டது. எஸ் வண்டியை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. போடுறா தம்பி போடுறா தம்பி ஆடுறான் டிபியை வச்சு அள்ளி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க ஸ்மோக்கி டிபியை வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டோனர் டீம் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்ஸ் அச்சு ஒன் யூ சந்தோஷ் எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. சச்சு பார்க்குறாரு 2X என்ன எக்ஸ் வச்சுருக்கீங்கப்பா. எஸ் 2X தான் வச்சிருக்காரு நினைக்கிறேன். 80 பார்க்குறாரு. ஸ்மோக்கை போட்டு ஓடுறாங்க மாட்டிப்பாங்க. ஆட்ரா ஆட்ரான்னு அடிச்சுட்டு இருக்காரு. மரத்துக்கு பின்னாடி இருந்து எந்த பக்கம் போனாலும் நான் அவங்க அடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த கார் தான் அவங்களுக்கு கவர் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
ஸோ ஃபயரிங் பண்ணுறாங்க. ஸ்டோனோட டீம் வந்து சைடில் வந்து ரொட்டேட் பண்ணி ஃபயரிங் பண்ணுறாங்க. பக்கத்தில் பாட் கில்லருடைய டீம் இருக்குப்பா, சந்தோஷ் டீம், இவங்க தேர்ட் பார்ட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஸ்டோனோ டீம் இருக்கிறாங்க, யார் இவங்க அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கோப்லாம் போட்டார், எக்யூப் பண்ணிட்டார். இப்போ அட்ரா தம்பி குட்ரா ஷாட் அப்படின்னு ஆரஞ்சு இப்போ மண்டேலேயே பொலியிருன்று வாங்குவார் நினைக்கிறேன், சந்தோஷ் வாங்குவார் எனக்கு தெரிஞ்சு. ஆரஞ்சு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் மரத்துக்கு போயிட்டு இருந்தேன், கேர்ஸ் வச்சு கவரில் இருக்கிறாரு, ஆரஞ்சாக கேர்ஸ் வச்சுவா பொட் என்று போடுவார் என்று நினைக்கிறேன். ஸ்டோனர் விஜய் வந்து லீஷா வந்து நாக் பண்ணியிருக்காங்க அமேசியா டீம். ஸோ பின்னாடி இருந்து லீஷா வந்து அவங்கள வந்து நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கிரவுண்ட் டீம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா மூணு டீம்ஸ் இருக்கிறாங்க. ஓயோ ஐயோ, ஸ்டோனர் விஜய் சமம் பண்ணிட்டாங்க. ஆரஞ்சு வந்து டைனமிக் மகியை அடிச்சிருக்கிறாரு. ஸோ டைனமிக் மகியையும் வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ ஸ்டோனரில் வந்து யார் மீதி இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் தான் மீதி இருக்கிறாங்க. ஸோ டீம் கில்ஸ் வந்து வரைக்கும் ஒரு கில் தான் எடுத்துருக்காங்க. இன்னொரு கில் வந்து ஜி டீம் போறது மாதிரி ரிவைவ் பண்ணிருக்கலாம் ப்ரோ. நிறைய டைம் இருந்தது. ஆ, நிறைய டைம் இருந்துச்சு ப்ரோ. தூக்கி இருக்கலாம். ஆமா, போட்டு உடனே தூக்கி இருக்கலாம், ரிவைவ் பண்ணிருக்கலாம். ஏன் ப்ரோ பண்ணல நீங்க? இதுதான் தவறான செயல் அப்படினு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்றாரு. நீ அழகா தூக்கி விட்டுருக்கலாம்ல ப்ரோ, தப்பு ப்ரோ அப்படினு சொல்றாரு. சோ இது யார் சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஸ்டோனர் டீம் தான் பேசிருவாங்க நினைக்கிறேன். இந்த பக்கம் ஸ்டோனர் எங்கடா இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு தேடினா ஸ்டோனரை காணவில்லை. ஸ்டோனர் மொத்தமாக சம்பவம் ஆகிட்டாங்களா? இல்லையே, ஸ்டோனரில் ரெண்டு பேர் இருக்கணுமே. எஸ், ஸ்டோனரில் ஜெஃபி அண்டு ஆர்சி பாய் இருக்கிறாங்க. ஜோனுக்கு ஓடுறாங்க, பக்கத்துலேயே தான் ஜோன் இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே டீம் டுவெல்லும் இருக்காங்கன்றதை அவங்க வந்து மறந்துடுறாங்க. ரைட் சைட்லேயே ஜோனுக்குள்ளே டீம் டுவெல் இருக்கிறாங்க. இப்போ 61 மெம்பர்ஸ், 20 டீம் தலைவாக இருக்கிறாங்க. ஜூஸுகளை அள்ளி குவிக்கிறார். ஸோ டீம் டுவெல் பாட் கில்லர் இங்கே தான் இருக்கிறாங்க. பார்த்துட்டாங்க, பாட் கில்லரை வண்டியில் போகிறாங்க. ஆடுறா தும்மு 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 தும்முன்னு அடிப்பார்னா இல்லை ஸ்டோனர் ஜெஃபி அடிக்கல. என்ன அவர்கிட்ட ஸ்கோப்பில் இப்போ அடித்தார்னா வந்து அதாவது வினையை தான் அந்தா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல, இழுத்துட்டாங்கல்ல. ஏ மச்சா, ஏன்டா ஃபயர் பண்ணுன அப்படின்னு வந்து ஒரு கேட்குறாரான்னு தெரில. ஓடுறாரு ஓடுறாரு ஸ்டோனர் ஜெஃபி, ஏ ஏன்டா ஃபயர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. கன்ஃபார்ம் பனிஷன் வந்து லாஸ்ட் மினிட் வார்னிங் முடிச்சுட்டார் உசியை வச்சு. ஸோ பனிஷருக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார் நம்மளுடைய லாஸ்ட் மினிட் வார்னிங். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 பேர் இப்போ நம்ம லைவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த டீம்ஸுமே யாருமே காமிக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தருணத்தில் ஜோனுக்கு வெளியே கேம்பர் டீம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெல்ட்டாவில் லூட் அடிச்சுட்ருக்காங்க. ஹாயா அப்படியே லூட் அடிச்சுட்ருக்காங்க ஜாலியாக. ஸோ வேறு என்னென்ன டீம்ஸ் இருக்காங்கண்ணா? எல் டூ கே தப்பி போன அந்த எல் டூ கே எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எஸ் எல் டூ இங்கே தான் இருக்கிறாங்க. ஒன் யூ ஹரி வந்து மேட்லி நார்கோட்டிக்கு வந்து நாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஏகேஎம் ஸ்டான்லி வந்து பிளே ஜோன்லேயே சம்பவம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளேர் எடுத்துருக்கிறாங்க இவங்க, நேடுகளை வந்து குக் பண்ணுறாரு. சசுகி ஸ்பேரோ இருக்கிறாங்க அந்த பக்கம், எஃப்ஓரியும் இருக்கிறாங்க பக்கத்திலே. எஃப்ஓரி வராங்க காரில். ஸோ நேடு போடுறாரு பட் ரிவைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சசுகி வந்து மேட்ல ரிவைவ் பண்ணுறாரு. எல் டூ கே அஜித் வந்து விஷால் ராக்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்த ஒரு நேடு வருது, நேடில் சம்பவம் ஆடுவாங்களாண்ணா சசுகியும். ஸோ ஃப்ராஸ்ட் அண்ட் ஸ்பேரோ இருக்கிறாங்க இந்த ஸ்குவாட் ஹவுஸில் வந்து ரஷ் பண்ணுறாங்க. ஸ்பேரோ ஃபயர் பண்ணுறாரு, ஸ்பேரோ கவர் ஃபயர் பண்ணுறாரு பட் பேனி பாய் அடிச்சிட்ருக்கிறாரு. ஸ்பேரோ நாக் செய்யப்படாரு. இப்போ எலோடி ஃப்ராஸ்ட் மட்டும் இருக்கிறாங்க. எலோடி ஃப்ராஸ்ட் வந்து சம்பவம் செய்யப்பட்டார்கள். ஸோ எலோடி டீம் வந்து இங்கே சம்பவம் முடிஞ்சிட்டாங்க. ஃப்ளேர்லேருந்து எல்லாமே எடுத்துருக்காங்க, M24 எடுத்துருக்காங்க. ஸோ ஒன் யூ டீம் இங்கே ரஷ் பண்ணி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ப்ரோ இன்றைக்கி ஸ்பெக்கில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐபி பிரதீப். யாருப்பா அந்த இன்னொரு ஸ்பெக்கு? இல்லை, மிஸ்டர் ஏகே ஸ்பெக்கில் உட்காந்துருந்தார் பட் அதுக்கப்புறம் அவர் வந்து எழுந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் வந்து இல்லை ஸ்பெக்டேட்டில், அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல அவரோட டீமோட சேர்ந்துட்டார். எஸ் மிஸ்டர் ஏகே தான் வந்து அங்கே வந்திருந்தார். ஸ்டோனர் ஆர்சி பாய் வந்து கார்னர் எடுத்து அடிச்சிருக்காரு. மிஸ்டர் ஏகே இங்கே தானப்பா இருந்தார், நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் ஏகே எங்கே இருக்கிறாருண்ணா? கபியுடைய டீமில் வந்து மிஸ்டர் ஏகே இல்லை, இங்கே ஓகே இங்கே இருக்கார். 22 வந்து மிஸ்டர் ஏகே இருக்கார். இவர் தான் நம்மளுடைய ஸ்பெக்டேட் ஸ்டாலில் வந்து உட்காந்துருந்தார் பட் லாஸ்ட் மினிட்ல வந்து டீமுக்குள்ளே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்சி பாய் அந்த பக்கம் வந்து ஒரு நாக்கு வச்சார். எங்கே இருக்கிறார் ஆர்சி பாய்? இங்கே தான் இருக்கிறாங்க. ரெண்டு டீம்ஸும் ஃபைட் எடுக்கிறாங்க. நம்மளுடைய பாட் கில்லர் டீமும் வினோத்துடைய டீம், சாரி வினோத் பாட் கில்லர் இருக்காங்க. பாட் கில்லர் நாக் பண்ணியிருக்காங்க. பேண்டிட் வந்து எஃப்ஓரி ஏகேயும் நாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எஃப்ஓரி ஏகே நாக் செய்யப்பட்டுள்ளார். ஸோ நேடுகளை போடுறாங்க. ஸ்டோனர் ஜெஃபி வந்து வினோத் ஜாஸ் அடிச்சிருக்காரு. ஸோ காரெல்லாம் வெடிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. மாரிசும் நாக் செய்யப்பட்டிருக்காரு. புகழ் வந்து காப்பாற்றுவாரா டீம்மேட்டா அப்படின்னு சொன்னால் அவரும் ஜூஸ் போட்டு கொண்டிருக்கிறார். எனர்ஜி ஃபர்ஸ்ட் எய்ட் குத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிவைவ் பண்ணி ஆகணும். இப்போது ஹரி லெஃப்ட்டில் வந்து ஃப்ளாங்க் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. கார் எடுத்துகிட்டு ஒன் யூ டீம் வந்து ரஷ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ரெண்டு பேர் நாக் மச் அப்படின்னு சொல்லிட்டு பால் கீழே வந்து ஸ்டோனர் ஆர்சி பாய் நாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒன் யூ டீம் லெஃப்டில் ஏறி வந்துட்டாங்க. ஃப்ளாங்க் லெஃப்ட் ஆகிட்டு அடிக்கிறாங்க, கார்லேயே அடிச்சுட்டுருக்காங்க. மாரிஸுக்கு லைஃப் கம்மியாக இருக்குது. ஏகே ரிவைவ் பண்ணி ஆகணும். ஹரி வந்து ரஷ் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ புகழ் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எஸ் மாரிசும் திரும்ப நாக் செய்யப்பட்டிருக்காரு. ஏகேயும் நாக் செய்யப்பட்டார், புகழ் மட்டும் இருக்கிறாரு. ஸோ புகழ் வந்து புகழையும் சம்பவம் பண்ணிட்டாங்க M249 வச்சுட்டு.
ஸோ 180 வரைக்கும் 7 கில்ஸ் எடுத்துருக்காங்க. பாட் கில்லருடைய டீம் வந்து சம்பவம் செய்யப்பட்டது. எஸ் யார் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஸ்டோனர் டீம் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. இரண்டு பேர் வந்து ஒரு மூன்று பேர் உள்ள ஸ்குவாடை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பேர் ஓகே ரெண்டு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. திரும்ப வந்து ஸ்டார் போட்டு அடிச்சிருக்காரு. ஸோ ஸ்டோனர் ஆர்சி பை நாக்கில் இருந்தார், அவரை ரிவே பண்ணிருக்காரு. ஜெஃபி மட்டும் மூன்று கேள்கள் அந்த பாட் கில்லருடைய மூன்று கேள்களையும் அள்ளி குவித்தார்னு சொல்லலாம். ஸோ பரவாயில்ல, இது ஒரு நல்ல மூ ஸ்டோனர் டீம் வந்து ஆடுறாங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறோம். யார் வெளியே போனோம்னா பாட் கில்லர் வந்து வெளியே போயிட்டாங்க. ஜோனுக்கு வெளியே இருக்காங்க, இப்போ ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல் டு கே பேவி சேஜ் வந்து தினேஷ் வந்து அடிச்சிருக்காரு, என் டீம்மேட்ஸ் நீங்கள் கொண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஏமாருக்கு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ பேவி சேஜ் லைஃப் கம்மியாக இருக்குது. பேவி சேஜும் சம்பவம் செய்யப்பட்டார். யாருன்னா கிரே வல்ஃப் வந்து பின்னாடி இந்த முடிச்சிட்டாரு. ஸோ கீலிஸ் விட்லாமே ட்ராப்லாம் அள்ளி எடுத்துருக்காங்க. ஸோ சிவராஜுடைய டீமில் வந்து தினேஷை மட்டும் செதுக்கி விட்டார்கள். எல்டி செத்தாலும் உங்கள் டீமில் ஒருத்தனை கொண்டுட்டு தான் சாவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சம்பவம் பண்ணிட்டாரு. ஸோ ஒருத்தர் இழந்து டீம் கில்ஸ் 8 கில்ஸை எடுத்துக்கிறாங்க. எஃப்ஓரி காட்டுடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனிக்மா ஜெரி ஸ்பெக்டேட்டில் வந்து உட்காந்துருந்தாரா அப்படின்னா ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து ஒரு தீர்மானம் கொடுத்துருவோம், நம்ம இதை கவனிக்கலை. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுற இதை வந்து கவனிச்சிருக்கணும், இது ஒரு தவறான செயல். எனிக்மா ஜெரி நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிக் அவுட் செய்யப்படுவீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறோம். எஸ் ஸோ இந்த பக்கம் இன்னொருத்தர் யார் நோக்க வச்சாங்க, பேசிகிட்டு இருந்த கேப்லேயே வந்து நோக்க வச்சுருக்குறாங்க. ஓகே எனிக்மா ஜெரிக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். அவர் உள்ள வந்தாலே கிக் அவுட் தான், வெளியே போங்கடா ஐயோ கேராஸ்கல்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கை கொடுப்போம். ஒரு மேட்ச் மட்டும் அவர் வந்து தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி, அண்ணன் யாரும் பழகக்கூடாது அவர் கூட அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வேறு யார், 46 பேர், 15 டீம். எனிக்மா விஜய் வந்து ஃபைட்டர் அடிச்சுட்டு இருக்கிறாரு. எனிக்மா விஜய் இவங்க இனிமேல் யார் கில் எடுக்கிற ஃபைட்டர் அடிச்சுட்டாங்க. ஜோனுக்கு இல்லையா டெட் மேன் கிருஷையும் முடிச்சுட்டாங்க. ஸோ பக்கத்துல அடிச்சு ஏறி சம்பவம் பண்ணிட்டாங்க, ஸ்குவாட் வைப் பண்ணிட்டாங்க. கேப்டன் இல்லை ஓகே, இப்போ தான் சம்பவம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ எத்தனை கில்ஸ் வந்திருக்கு கேப்டனுக்கு, எத்தனை கில்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கேப்டன் 2 கில்ஸ் எடுத்துருக்கிறாரு, நேடுகள்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ டீம் கில்ஸ் 4 கில்ஸ் எடுத்துருக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு ஒரு கில் வரும்னு நினைக்கிறேன் எனிக்மா விஜய்க்கு. எஸ் விஜய்க்கு ஒரு கில் வந்திருக்கு, டிமோனுக்கு ஒரு கில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இவங்களும் ஜோனுக்கு வெளியே இருக்கிறாங்க. ஜோன் வந்து நம்மளோட 7 ஓப்பன் ஏரியா தான் கொஞ்சம் ஜோனாக வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், நிறைய டீம்ஸ் செதுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 21 வெளியே போயிடுச்சு, 18, 17, 16. அப்புறம் டீ கர்மா பாட்கில டீம், வைப்பர் டீம், கோப்ரா டீம், அப்புறம் எல்ஓடி டீம் வெளியே போயிட்டாங்க. எஃப்ஓரி வெளியே போயிட்டாங்க, எல் டூ கே வெளியே போயிட்டாங்க. ஸோ ரீபவுண்டில் ரெண்டு பேர் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. கபிலுடைய டீம் இருக்குது. அப்புறமா டீம் 23 நைட்டுடைய டீம் வந்து ஆல்ஃபா டீம் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துருக்காங்க. ஆல்ஃபா டீம் நாளைக்கு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் சம்பவம் செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறமா மிஸ்டர் ஏகே அண்ட் கிச்சல் டீம் இருக்காங்க. பைரேட்ஸ் டீமில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. காமெடி டீமில் வந்து மூணு பேர் இருக்காங்க. ஸ்டான்லி மட்டும் ஜோன்லேயே செதுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர் நான் டிஸ்கனெக்ட் பிளேயர்னு நினைக்கிறேன். வேறு எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறாங்க. இல்லை சிவராஜுடைய டீம், அவருடைய வல்ஃப் பேக்கருடைய டீமில் ஒருத்தர் இல்லை, அண்ட் சி டீமில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அலைவாட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ யார் இன்றைக்கி சிக்கன் டின்னர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வமாக இருக்கும். எஸ் நல்ல வேலை, ஐ தாட் ஆஃப் ஆஸ்கிங் எல் டூ கே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்ட ஆளுங்கள்லாம் வந்து போட்டு போட்டுன்னு சேர்த்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ ஸ்பைடி ஹியர் ரீபான் காட்டுங்க. ஸ்பைடி நீங்கள் ஏன் இன்றைக்கி மேட்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கேன் உங்கள் மேலே. உங்கள் டீமில் மூணு பேர் தான் வந்தாங்க, அதுலேயும் ஒருத்தர் எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ட்வானி பாய் வந்து அந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்காரு. பேண்டிட் வந்து எனிக்மா எஸ்விஎம் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்க வந்து இன்றைக்கி ஏடபிள்யூஎம் எல்லாமே எடுத்து M24 நின்று வளச்சி வளச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க. சம்பவம் பண்ணிட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ் பக்கத்தில் யாருமே இல்லை, 41 பேர் தான் இருக்கிறாங்க. யார் அடித்தாங்க, எனிக்மால ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்களா, எனிக்மால யாராவது சம்பவம் பண்ணியிருக்காங்களா பார்த்துட்ருக்குறாங்க. எனிக்மா எஸ்விஎம் முடிச்சிட்டாங்களா, பக்கத்தில் என்ன டீம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வியூ பார்த்தா கேம்பர் லோக்கி வந்து விஷால் சென்னை அடிச்சிட்ருக்கிறாரு. கேம்பர் எலோக்கி வந்து விஷால் சென்னை நாக் பண்ணியிருக்கிறாரு. ஒர்க் ப்ரோ, அதான் டுடே ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்பைடி வந்து சொல்லியிருக்கிறாரு. நைட்டு 10:30 உங்களுக்கு என்ன ப்ரோ ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓகே நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்களா இருக்கும். ஸோ 19 இருக்காங்க, 13 சுற்றி சுற்றி வராங்க. விஷால் சென்னை ஏறுகிறாரா, ஏஸ் ஏறுவாருன்னு நினைக்கிறேன். ஆடி உழுது விஷால் ராக்ஸ் வந்து காமரேட் அஜ்மீன் நாக் பண்ணிட்டாரு. ஸோ கேம்பர் 13 இருக்காங்க, 19 இருக்காங்க. கேம்பர் எல்லோக்கி நாக்ல இருக்கிறாரு. கிரேசி கமராஜ் ஆஃபீஸ் பேரை படிக்கிறாரு. கேம்பர் டீமில் மூணு பேர் நாக்கில் இருக்கிறாங்களா, இல்லை கேம்பர் டீமில் வந்து இப்போது முடித்த
முடித்தே விட்டார்கள் ஐயா, கேம்பருடைய டீமை முடித்தே விட்டார்கள் ஐயா. கிரேசி காமராஜர் மட்டும் இருக்கிறாரு நாக் அவுட்டில், விஷால் சென்னை அண்ட் அபிஸ் இருக்காங்க. இவங்க யாருன்னா ஹெச்விகே கீலர்ஸ் ஆக்சுவலி இவங்க. ஸோ ரீபவுண்டில் 2 தானே ப்ரோ இன்றைக்கி? ஆமாம் ப்ரோ, ரீபவுண்டில் இன்னைக்கு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்த 3 பேர் வந்தாங்க, பட் ஒருத்தவங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். காம்ரேடில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. காம்ரேடில் 3 பேரை முடித்துட்டு 2 பேரை முடிச்சிட்டாங்க. ஸோ இவர் காம்ரேட் ஏகே மட்டும் இருக்கிறாரு, லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓடுறா தம்பி, ஓடுறா தம்பி, ஓடுறாரா இல்லை ரெஸ்ட் பண்ணுறாரா தெரில. ஸோ பக்கத்தில் என்ன யார் டீம் இருக்கிறாங்கன்னா, சிவராஜுடைய டீமில் வந்து 2 நாக்குகள் இருக்குது. விஷால் ராக்ஸ்க்கு லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த பக்கம் வந்து கிரே வல்ஃபும் நாக்கில் இருக்கிறாரு. காம்ரேட் ஏகே வந்து நல்ல ஒரு நாக் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ சிவராஜ் மட்டும் இருக்கிறாரு, இப்போ இவரும் ரிவே பண்ணப்பட்டிருக்கிறாரு. உங்களுடைய காம்ரேட் ஹெல்த் போட்டுட்ருக்கிறாரு, போடுறா தம்பி பேண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கிறாரு. ஆமாம், ரீபான் வல்ஃப் இயர் எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயோ ஐயோ, இந்த ஒரு கிளிச் மட்டும் பப்ஜியில் ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, ரொம்ப மோசமான ஒரு கிளிச்சாக இருக்குது. ஸோ ரீபான் ஹாக்ஸ் அண்ட் ரீபான் ஆர்கஸ் முகுன் இருக்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு டீம் வந்துட்டாங்க, யார் அப்படின்னா போயிட்டாங்கடா, பார்த்துட்ருக்கிறாரு போயிட்டாங்க. அவங்க இவங்களை கவனிக்கல போல இருக்குது. ஸோ விஷால் ராக்ஸ் வந்து காமெடி டே கேம் சம்பவம் பண்ணிட்டாரு. மொலட்டோலாம் தூக்கி வீசுகிறாங்க. ஏன்பா இங்கே மொலட்டோ யாருக்கு தூக்கி? அடே எங்கே அப்பா, ஆளே இல்லாத இடத்துல எதுக்கியா நெருப்பு மூட்டுறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இவங்க கார்லாம் எடுத்து வச்சுட்டு கவரில் ரெடியாக இருக்கிறாங்க. மச்சான் ஃபைனல் ஜோன் தாண்டா நமக்கு வந்து ஆட்டக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றும் ஃபைனல் ஜோனில் தான் ஆல்மோஸ்ட் 7-8 கில்ஸ் எடுத்தாங்க. நான் ரூமில் தான் இருக்கேன், பட் எல்லோரும் மேட்ச் இன் ப்ராக்ரஸ்னு வருது. ஐயோ ஐயோ, இது ரொம்பவே ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கும் இது நடந்திருக்கு. ஏன் இப்படி பப்ஜி வந்து அநியாயம் பண்ணுறதுல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து வெளியே கிக் அவுட் செய்யப்படுறாங்க அப்படின்றது வந்து ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ 15 மெம்பர்ஸ் இப்போ நம்ம லைவை பார்த்துட்ருக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே ஒரு அழுத்து அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ 32 மெம்பர்ஸ், 11 டீம்ஸ் இருக்கிறாங்க இந்த ஜோனில். இப்போ இவங்க ஜோனுக்குள்ளே போய் ஆகணும் 400 மீட்டர்ஸ்க்கு. ஸோ வேறு என்னென்ன டீம்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து உள்ள ஜோனில் அப்படியே ஓவராலாக பார்க்கலாம் அப்படின்னா, விஷா அதாவது சிவராஜ் வல்ஃப் பேக்கோட டீம் இருக்காங்க. ஜோனுக்குள்ளே வந்து 1U டீம் அண்ட் எனிக்மா கேப்டனுடைய டீம் மட்டும் இருக்கிறாங்க. எம்எம்ஏ டீம் வெளியே இருக்கிறாங்க, ஜி டீம் வெளியே இருக்கிறாங்க, நம்மளுடைய கிச்சல் டீமும் வெளியே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். எனிக்மா எல்லாருமே ஜோனுக்குள்ளே வராங்க. ஸோ இது ஒரு மோசமான ஜோனாக இருக்க போகுதுன்றது என்னுடைய கருத்து கணிப்பு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். நோ ப்ரோ, மந்த் அண்ட் க்ளோசிங் ஒர்க் 3 AM வர போகும். ஐயோ ஐயோ, என்னையா இதை நியாயம் பண்ணுறீங்க? அப்போ காசு அள்ளி பாக்கெட்டில் போடுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ரீபான் டீமை சில மணி நேரங்களாக காமித்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்சத்தில் எனிக்மா டீமையும் காமிப்போம் அப்படின்னு சொல்லி எனிக்மா டீமுக்கு போனால் ஷோ ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஆரஞ்சு எங்கேப்பா இருக்கிறீங்க? ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி பழமா அப்படின்னு சொல்லிட்டு தேடினா மேலே அப்படியே நிற்கிறாரு. யார்? நம்முடைய ஆரஞ்சு தான். போடு 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 போடு. 1U டீமை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேர்ஸ் வச்சு பார்த்து விட்டார் 1U டீமை. மச்சான் இந்த பக்கம் டீம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு சண்டை எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. யார்? நான் நம்மளுடைய ஆர்கஸ் டீம் வந்து செதுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆர்கஸ் டீம் வந்து ஃபயர் பண்ணுறாங்க. தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ஜோனுக்குள்ளே போகிறாள். இப்போ நாங்கள் சண்டை எடுக்கலடா, சண்டை போடுற மூடில் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்டோனர் டீம் இருக்கிறாங்க, அவங்கள தேடி போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்டோனர் டீம் பக்கத்தில் இந்த ரிட்ஜில் இருக்கிறாங்க. போடு தகிட அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபயரிங் நடக்கும். இப்போது ஓடுறா ஓடுறா ஓடுறா, ஏற்றிட்டாங்களா? ஏற்றலை, ஜஸ்ட்டு மிஸ் 2 vs 2. போடு, ஸ்டோனர் ஜெப்பி அடிச்சுட்டு இருக்கிறாரு. எம்எம்ஏ தேனோஸ் வந்து 1U பேண்டிட் நாக் பண்ணியிருக்காரு. 1U 25 மிஸ்டர் ஏகே முடிச்சிட்டாரு. கிச்சலை கிரே வல்ஃப் முடிச்சிட்டாரு. ஓயோயோ, தேர்ட் பார்ட்டிகள் நடந்துட்டுருக்கு. 1U 25 கிரே வல்ஃப் நாக் பண்ணியிருக்காரு AWM வச்சுட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சரியான ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேண்டிட் நாக்கில் இருக்கிறாரு. டீம் 6 இருக்கிறாங்க, டீம் 13 இருக்கிறாங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி கைல்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிரே வல்ஃப் இருக்கிறாங்க, ஃபயரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே யார் அப்படின்னா எம்எம்ஏ டீமை ஃபயர் பண்ணுறாங்க. அவங்க ஜி காடி நாக்கில் இருக்கிற எம்எம்ஏ ஸ்ட்ரேஞ்ச் உள்ள வந்துட்டாரு கவரில். ஐஎம்ஜி அண்ட் எம்எம்ஏ தேனஸ் வந்து ஆகணும். ஜி ஃப்ராகரை வந்து கபி நாக் பண்ணியிருக்காரு. ஜி ஃப்ராகர் அண்ட் கபி டீம் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா 1U ஹரி எம்எம்ஏ தேனஸை நாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனிக்மா வந்து லிஷாவை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜி டீம் சம்பவம் செய்யப்பட்டது. எங்கேயா இருக்கிறீங்க? எஸ், இவங்க தான் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு சண்டை நடந்திருக்கு. பக்கத்துலேயே இப்போ ஸ்டோனருடைய டீம் வந்துட்டு இருக்கிறாங்க கார் எடுக்கிறது. இவங்க இப்போ பார்ப்பாங்களா தெரியல. பார்த்தாங்கன்னா ஸ்டோனருடைய டீம் வந்து சம்பவம் செதுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். 27 மெம்பர்ஸ், முகுன் ஓபி, முகுன் ஓபி. எஸ், நேற்று ஓபியில் இந்த சந்தோஷ் வந்து 1U பேண்டிட்டை வந்து அடிச்சிருக்கிறாரு. எனிக்மோட்டோம் வந்து ஸ்டோனர் ஆர்சி பாயை வந்து அடிச்சிருக்கிறாரு. ஓமே காட், ஓமே காட், இப்போ ரஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் டைம் 1U வந்து யாருன்னா பேண்டிட் நாக்கில் இருக்கிறாரு.
சிவராஜுடி டீம் 25 வந்து ஏடு விழுந்து வச்சு வலை வீசி தேடி கொண்டிருக்கிறார். ஆடி இவங்களுடைய வண்டி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படா வண்டி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டியுடைய டயரை பஞ்சர் பண்ணி விட்டார்கள். எஸ் ஸ்டெப்னி கூட இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒன் யூ டீம். ஸோ ஒன் யூ டீமும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க ஜோனுக்கு வெளியே. ஜோன் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா கர்ஸ் டீம் இருக்கிறாங்க அண்ட் கிரேசி குமார் ஹச்விகே கில்லர்ஸும் இருக்கிறாங்க. ஸ்டோனுடைய டீம் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க யாருன்னு நம்மளுடைய கபியுடைய டீம். ஸோ இன்றைக்கி ஒரு ஒன் யூ ஹரி வந்து ஆரஞ்சு நாக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒன் யூவில் வந்து ரெண்டு பேர் நாக்கில் இருக்கிறாங்களா அப்படின்னா இங்கே இரண்டு சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. ஸ்டோனரில் ஓ மை காட் ஓ மை காட் ஸ்டோனர் ஜெஃபி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெஃபி எனக்கு காமிச்சிருக்கேன். என்ன வண்டியை சுட்டு வெடிக்க வச்சுருக்காரு இதுதான் தவறான செயல். நீங்கள் வண்டியை வெடிக்கக்கூடாது வண்டியை எடுத்துட்டு நீங்கள் ஜோனுக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னால் ரீபான் ஹாக்ஸ் வந்து கேப்டனை நாக் பண்ணியிருக்கிறாரு. ஓ மை காட் இங்கே இருக்கிறாங்க நம்மளுடைய ரீபான் டீம் அவங்களையும் காமிப்போம். ஆர்கஸ் மூக்கு நோப்பினா கபி வந்து ஸ்டோனர் ஜெஃபியை நாக் பண்ணியிருக்காரு. ஹெட் ஷாட் போட்டிருக்காரு போட்டென்று மண்டையிலேயே போட்டார் அப்படின்னு சொன்னால். ஸோ மோசமான ஒரு தேர்ட் பார்ட்டிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனிங்மா டீம் நாலு பேருமே வீட்டுக்குள்ளே கவர் எடுத்து நிற்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போனால் சம்பவங்களை மாற்றி மாற்றி காமிச்சிட்ருக்காங்க செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். நைன் டீம்ஸ் இருக்கிறாங்க 26 மெம்பர்ஸ் இந்த ஜோனுக்குள்ளே. ஜோனுக்குள்ளே ஆல்ரெடி ரீபான் டீம் வந்துட்டாங்க. ஒன் யூ பேண்டிட்டை வந்து அங்கே செதுக்கிட்டு இருக்கிறாங்க. யாஸ் ஒன் யூ பேண்டிட் நாக் செய்யப்பட்டா ரிவைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கர்ஸ் டீம் வந்துட்டு இருக்கிறாங்க. கர்ஸ் சாபக்கேடு கர்ஸுக்கா இல்லை ஒன் யூ டீமுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில அடிப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஸ்டோனர் ஜெஃபி ஜோன்லேயே சம்பவம் ஆகிட்டாரு. ஐஎம்ஜினும் ஜோன்லேயே சம்பவம் ஆகிட்டாரு. சம்பவம் ஆகவில்லை இன்னும் நாக்கில் இருக்கிறாங்க. பட் சம்பவம் ஆகிடுவாங்க நினைக்கிறேன். ஸ்டோனர் ஆர்சி பாய் மட்டும் இருக்கிறாரு. அவர் ஜோனுக்குள்ளே வந்தாலும் இல்லை கண்டிப்பாக அவரால் ஜோனுக்குள்ளே வர முடியாது அப்படின்றது நமக்கே தெரியுது. அவரை அடிக்க வேறு செய்கிறாங்க ஹிட்டு கொடுக்குறாங்க யார் கையிலையும் சாக மாட்டேன் நீங்கள் படுத்துட்டு ஜோன்லேயே செத்துட்டா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். ஏஸ் பிளே ஜோன்லேயே செதுக்கப்பட்டார்கள் ஜெஃபியும் ஆர்சி பாயும். ஸோ ஐஎம்ஜினும் பிளே ஜோன்லேயே செத்து விட்டார் அப்படின்னு சொன்னால் எம்எம்எஸ் ட்ரெயின் மட்டும் காரில் போகிறாரு. எம்எம்எஸ் ட்ரெயின்ஸை வந்து M762 போர்டென்று வைத்தார் சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வல்ஃப் பேக்கர்ஸுடைய டீம் இருக்குது. எனிக்மா டீம் இருக்காங்க. ஒன் யூ கோபி வந்து கிரே வல்ஃப் அடிச்சிருக்கிறாரு. ஒன் யூ கோபி ஹரி நாக்கில் இருக்கிறாரு. ஸோ ஒன் யூ கோபி வந்து விஷால் ராக்ஸை நாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஷால் ராக்ஸை கொன்றே விட்டார் ஐயா. ஸோ கிரே வல்ஃப் அண்ட் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ளே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியவில்லை நமக்கு. டீம் 15 இருக்கிறாங்க, 13 இருக்கிறாங்க, டீம் 3 இருக்கிறாங்க, 25 இருக்கிறாங்க. ஏடபிள்யூ வச்சு தான் மாற்றி மாற்றி போட்டு 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 நடிக்கிறாங்க. இவங்களும் ஒரு ஏடபிள்யூ வச்சுருக்காங்களாடா. எஸ் இல்லை M24 வச்சுருக்காங்க. எனிங்மாட்டு டீமை ஸ்கோப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கபி ஓபி அண்ட் சிவராஜ் சாரி கபி ஓபி அண்ட் டீம் இருக்கிறாங்க. ஸோ மாற்றி மாற்றி ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார் இது மோசமான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஒன் யூ டீம் ரஷ் பண்ணி வந்துட்டுருக்கிறாங்க. சிவராஜ் அடிக்கிறாரு ஒன் யூ கோபி. சிவராஜ் நாக் செய்யப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். ரீபா நாக்ஸ் வந்து ஆரஞ்சு நாக் பண்ணிக்கிறார். ஒன் யூ கோபி சிவராஜ் கிரேவல் சம்பவம் செய்யப்பட்டார். ஸோ வல்ஃப் பேக்கும் செதுக்கப்பட்டார்கள். ஒன் யூ டீம் வந்து 15 கில்ஸ் எடுத்துருக்கிறாங்க. ரீபா நாக்ஸ் வந்து கேர்சோ கொன்றே விட்டார்கள் ஐயா அப்படின்னு சொல்லலாம். ஸோ 25 அந்த பக்கம் தனியாக போனார். அவரை நாக் பண்ணிட்டாங்க. யாருண்ணா முடித்து ஐயோ ஐயோ என்னையா பண்ணுறீங்க ஐயோ இருங்கயா 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 25 முடிச்சிட்டாங்க. அபிசி முடிச்சார். ஹெச்விகே கில்லர்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ 13 மெம்பர்ஸ் 4 டீம்ஸ் இருக்கிறாங்க. கபடி டீம் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன் யூ டீமில் வந்து 25 முடிச்சிட்டாங்க. ஸோ ஜோனுக்குள்ளே போகிறாங்க. கிரேசி வந்து ஒன் யூ ஹரியை நாக் பண்ணியிருக்காரு. ஒன் யூ பேண்டிட் கிரேசி காமராஜ் வந்து நாக் பண்ணியிருக்காரு. ஸோ எனிக்மா வர்சஸ் எனிக்மா இந்த பக்கம் சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எஸ் எனிக்மா வர்சஸ் எனிக்மா இங்கே சம்பவம் நடக்க போகுது. நிறுத்திட்டாங்க வண்டியை. பிளே ஜோன்லேயே ஒன் யூ கோபி வந்து நாக் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் யூவில் பேண்டிட் மட்டும் இருக்கிறாரு. ஸோ இங்கே ஒரு சண்டை நடக்க போகுது. நேடுகள் அள்ளி குவிக்கிறாங்க. எஸ் போடுங்கடா நேடா அப்படின்னா போடு. லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, விஜய் கம்மியாக இருக்குது. அந்த பக்கம் ஹெச்விகே கில்லர்ஸும் ஒன் யூ டீமும் சண்டை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன் யூ கோபி வந்து ஜோன்லேயே செதுக்கப்பட்டார். ஸோ ஒன் யூவில் ஒருத்தர் மட்டும் இருக்கிறார். 10 மெம்பர்ஸ் அபிசி ஜோனில் நாக் ஆகிட்டார். ஸோ மாற்றி மாற்றி கபி டீமுக்கும் எனிக்மா டீமுக்கும் தான் இன்றைக்கி ஃபைனல் ஜோன் ஃபைட் இருக்குது அப்படின்றது இங்கே தெல்ல தெளிவாக தெரிகிறது. ரீவான் டீம் வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபைட் எடுத்து நம்மளுடைய கபி டீம் கூட வந்து சம்பவம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளே ஜோனில் அபிசி சம்பவம் ஆகிட்டார். ஒன் யூ அண்ட் விஷால் சென்னை வந்து மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கிறார் பேண்டிட் செதுக்கப்படுவாரா? இன்னும் ஒரு ஹிட் வாங்கினார்னா பேண்டிட் காலியாயிரு அப்படின்னு சொல்லலாம். விஷால் சென்னை நேடு போடுறாரு நம்மளுடைய பேண்டிட். இதிலே நேடிலே சிக்குவாரா நம்மளுடைய விஷால் சென்னையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டு என்று பக்கத்திலேயே போட்டு விட்டார். விஷால் சென்னை எஸ்கேப் ஆகிவிட்டார். ஸோ பேண்டிட்க்கு லைஃப் கம்மியாக இருக்குது. ஸோ என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் வந்து எனிக்மா டெமான் வந்து கிரேசியாக நாக் பண்ணிக்க நேடுகளை குக் பண்ணி நாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மாற்றி மாற்றி நேடை குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போடு 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 எனிக்மா கேக்கே நாக் செய்யப்பட்டார். ஸோ எனிக்மா டாம் மட்டும் இருக்கிறாரு. எனிக்மா வர்சஸ் எனிக்மா இங்கே போயிட்டு விஷால் சென்னை ஒன் யூ பேண்டிட்டை முடிச்சார். சோலோ பெர்ஃபார்மன்ஸில் மேலே இருக்கு அவர் அங்கேருந்து நினைச்சாரு இப்போ தேர்ட் பார்ட்டி பண்ணலாம். ஸோ
டாம், ஓ மை காட், டாம் செம்மையான நாக் வச்சாரு அப்படின்னு சொல்லலாம். பட் அவரை வந்து முடிச்சிட்டாங்க, சோலோ ப்ரோம்ஸ்ல முடிச்சிட்டாங்க. மார்வல மட்டும் நாக் பண்ணார். ஸ்மோக்குகளை போட்டுட்டு இருக்கிறாங்க, மச்சான் நம்ம நாலு பேருக்கு அப்போ இன்னும் ஒருத்தன் தான் இருக்கிறான், எங்கடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஸோ ஒன் வெர்சஸ் ஃபோர் அப்படின்னு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கு விஷால் சென்னை. இங்கேருந்து எந்திரிச்சு நின்று இப்போ ஒரு ஸ்கோப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியல. யார் வின் பண்ணுவாங்க? விஷால் சென்னை வந்து அவர் கையில் தான் இருக்கு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இனிங்மோட டீம் வந்து ஓப்பனில் வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள அடிப்பாங்களா அப்படின்னா கார் எடுத்துட்டு போக போகிறாங்களா? எஸ் கார் எடுத்துட்டாங்க. இப்போ தேட போகிறாங்க இனிமையை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னா ஜோன்லேயே விஷால் வந்து சம்பவம் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். எஸ் ஜோன்லேயே விஷால் சம்பவம் ஆகிட்டார். எனிக்மா மார்வல் அதுக்குள்ளே அடிச்சிட்டார் விஷால் சென்னை. ஸோ எனிக்மா டீம் இன்று கோப்பையை தட்டி பறித்து கொண்டு சென்றது. பல ஆண்டு காலங்களுக்கு பிறகு எனிக்மா டீம் கோப்பையை எடுத்துள்ளது. பட் கேம்ப் பண்ணாங்க, லாஸ்ட்டில் தான் இவங்க எடுத்த கில்ஸ் மேக்ஸிமம் இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். இவங்க இருந்த ஏரியாலேயே வந்து சம்பவங்கள் நடந்துச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து இவங்க கில்ஸ் வந்து அள்ளி எடுத்தாங்க. எஸ் கபியுடைய டீமை சம்பவம் பண்ணாங்க, விஷாலை சம்பவம் பண்ணாங்க. ஸோ அதிலே ஒரு 4-5 கில்ஸ் கிடச்சிருச்சு. அது இல்லாமல் பக்கத்துலேயே ரெண்டு டீம்கள் வந்து சம்பவம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜோனும் இவர்களுக்கு ரொம்பவே வசதியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வினர் வினர் சிக்கன் டினர் அப்படின்னு சொல்லிட்டு எனிக்மாக்கு அந்த சிக்கன் அப்படியே அல்லேக ஒரு பார்சல் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ கில்ஸ் எத்தனை பேர் எவ்வளோ கில்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டீம் எனிக்மா வந்து டோட்டலாக 9 கில்ஸ் எடுத்துருக்காங்க. டீம் ஹெச்விகே கில்லர்ஸ் இன்றைக்கி செகண்ட் பிளேஸ் வந்துருக்காங்க, 7 கில்ஸ் எடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஒரு மூவ் ஆயிஸ் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க செகண்ட் பிளேஸுக்கு. அண்ட் கபியுடைய டீம் வந்து 4 கில்ஸ் எடுத்துருக்காங்க. வன்யூடைய டீம் வந்து 10+6 16 கில்ஸ் எடுத்திருக்காங்க. ரீபான் ஹாக்ஸ் மட்டும் 3 கில்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஃபைனல் ஜோனில் வந்து 3 கில்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல இதுதான். ஆர்கஸ் முக்குன் வந்து ஓபி பிளே, பட் அவர் இன்றைக்கி வந்து ஜீரோவில் போய்விட்டார் அப்படின்னு சொல்லலாம். 10+6 எஸ் 14 கில்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறமா நம்மளுடைய சிவராஜ் வல்ஃப் பேக்கர்ஸுடைய டீம் எத்தனை கில்ஸ் எடுத்துருக்காங்கன்னா 8+2+2 12 கில்ஸ் எடுத்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஐபி டீம் இன்றைக்கி 2 கில்ஸில் வெளியே போயிட்டாங்க. அப்புறமா நம்மளுடைய ஜி டீம் வந்து ரொம்ப பாவமாக சம்பவம் செய்யப்பட்டார்கள். லாஸ்ட்டாக வந்து எம்எம்ஏ தேனோஸா ஜி கார்டு தேனோஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் மட்டும் தான் சோலோ வண்டியில் வந்தார், அவரையும் சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜீரோ கில்ஸில் வெளியே போயிட்டாங்க. ஸ்டோனோடைய டீம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுடைய பாட்கிலருடைய டீம் சம்பவம் பண்ணாங்க, அங்கேயே ரெண்டு பேர் வந்து செதுக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா இவங்க எந்த கில்ஸுமே இல்லை, 3 கில்ஸ் ப்ளஸ் 1 கில்ஸ் எடுத்துருக்காங்க, இங்கே எடுத்துருக்காங்க உள்ளே வந்துட்டு. ஸோ 4 கில்ஸ் எடுத்துருக்காங்க. ஜி டீம் இன்றைக்கி வந்து அமேசியர் 3 கில்ஸ் அண்ட் ஃப்ராகர் வந்து 1 கில் அண்ட் லிஷா 1 கில் எடுத்துருக்காங்க. டோட்டல் 4 கில்ஸ் எடுத்துருக்காங்க, 5 கில்ஸ் எடுத்துருக்காங்க, சாரி. ஸோ நம்மளுடைய பைரேட்ஸ் டீம் எத்தனை கில்ஸ்னால் 4 கில்ஸ் எடுத்துருக்கிறாங்க. நம்மளுடைய காம்ரேட் டீம் வந்து 0 கில்ஸ். அப்புறமா பால் வாக்கர் லாஸ்ட் மினிட் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்லாட்டே கொடுக்கல, நைட் ரைடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீமும் புக் பண்ணியிருந்தாங்க, அந்த டீமில் வந்து நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ 3 கில்ஸ் எடுத்துருக்காரு லாஸ்ட் மினிட் வார்னிங். ஸோ கேம்பருடைய டீம் வந்து 0 கில்ஸில் வெளியே போயிட்டாங்க. ஃபைட்டருடைய டீம் 0 கில்ஸில் வெளியே போயிட்டாங்க. எல்டுகேயில் பர்விசேஜ் மட்டும் சிங்கிள் கில் எடுத்துட்டு வெளியே போயிருக்காரு. எஃப்ஓரியில் வந்து புகழ் 3 கில்ஸ் அண்ட் ஏகே 1 கில் எடுத்து 4 கில்ஸ் எடுத்துருக்காங்க. நம்மளுடைய பாட்கில்லர்ஸ் டீம் வந்து 0 கில்ஸில் வெளியே போயிட்டாங்க. எல்ஓடி டீமும் 0 கில்ஸ்லேயே பரிதாபமாக வெளியே சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். டி கர்மாவில் பனிஷர் மட்டும் 5 கில்ஸ் எடுத்துக்க தன்னுடைய டீமை வந்து கொண்டு அவங்கள பழி வாங்கிட்டு லாஸ்ட்டாக லாஸ்ட் மினிட் வர்ணிக்கையில் தான் அவர் வந்து சம்பவம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வைப்பருடைய டீம் வந்து 2 கில்ஸ் எடுத்துக்கிறாங்க. கோபரோடைய டீம் வந்து நீங்கள் 0 கில்ஸில் ஸ்டார்டிங்லேயே வெளியே போயிட்டாங்க. டெவிலுடைய டீமும் 2 கில்ஸ் எடுத்து வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அண்ட் டாக் சைடில் ஹெட் ஷாட் மட்டும் நீங்கள் 1 கில் எடுத்துருக்கிறாரு. பீட்டாவுடைய டீம் வந்து 2 கில்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டே சம்பவம் செய்யப்பட்டார்கள். ஸோ இன்றைக்குடைய ஓபி பிளேயர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 5 ஹையஸ்ட் யார் எடுத்துருக்குறாங்க, 7 கில்ஸ் எடுத்து ஒன் யூ கோபி இன்றைக்கி வந்து ஓபி பிளேயராக வந்து வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த லைவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது எலோடி ஆரோஸ். தேங்க்யூ மக்களே.